இந்து குலத்தில் பிறந்த எல்லா பெண்களும் விபச்சாரிகள் சொல்லுகின்ற அந்த இழிசொலை ஏற்றுக் கொள்கிறார்களா யாராவது சொல்லுங்க. மேட் பாஸ் வெங்கடேசன், பணிவாக வணக்கங்கள். சமூக வலைதளங்களில் இரண்டு நாளாக பரவலான ஒரு செய்தி போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் வந்து தொடர்ந்து இந்து மதத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் இன்பு பண்பாட்டையும் இந்து மதத்தையுடைய கோயில்களையும் இழிவாக பேசி கொண்டிருக்கிறார். அதனுடைய இழிவாக பேசினதனுடைய உச்சமாக நேற்று சில விஷயங்கள் இணையதளத்தில் அவர் பேசின வந்து வெளிவந்திருக்கு. அதில் என்ன அவர் சொல்கிறார் அப்படின்னு போனால், சனாதன தர்மப்படி அதாவது இந்து மத மனு தர்மப்படி கடவுளால் படைக்கப்பட்ட பெண்கள் எல்லாருமே விபச்சாரிகள், அதாவது விலை மாதர்கள். அது வந்து பிராமண உயர் ஜாதியை சேர்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, மற்ற ஜாதிய பெண்களாக இருந்தாலும் சரி, கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா பெண்களுமே விலை மாதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பெண்கள் படைக்கப்பட்டதே ஆண்களுக்கு அடிமையாக இருக்கத்தான் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சர்ச்சைகள் வந்து எதன் மூலம் வந்தது உங்களுக்கே தெரியும். திமுகவுடைய ஐடி விங் கூட்டு சேர்ந்து கொண்டு திமுக ஃபண்ட் பண்ணி ஒரு கூட்டத்தை வளர்த்தாங்க. அந்த கூட்டத்துக்கு பேர் தான் கருப்பர் கூட்டம். அந்த கூட்டத்தோடைய மெயினான வேலை என்னென்னா, இந்து மத தர்மத்தையும் சனாதன தர்மத்தையும் இந்து மத கோட்பாடையும் இந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வேறு விதமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதாவது கந்த சஷ்டி கவசம் எதற்காக பாடப்பட்டது அப்படின்றத அவங்களுக்கும் தெரியும், ஆனால் அதை வேறு விதமான அர்த்தத்தை கற்பித்து பகுத்தறிவாக பெரிய புத்திசாலித்தனமாக பேசுகிறன்ற மாதிரி சில விஷயங்களை முன்னெடுத்து அதனுடைய உண்மையான அர்த்தங்களை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் மக்களிடம் வந்து தெளிவாக அதை கொண்டு போய் சேர்த்ததுனால நம்ம எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் இருக்கக்கூடிய எல் முருகன்ஜி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததுனால இன்றைக்கு கருப்பர் கூட்டத்தை சேர்ந்த அந்த யூடியூப் சேனலை முடக்குனது மட்டும் இல்லாமல் அவர்கள் குண்டாசு போட்டு உள்ளே இருக்காங்க. இது ஒரு காரணம். இப்போ எப்படி கருப்பர் கூட்டம் வந்து நம்மளோட கந்த சஷ்டியத்தை எப்படி அவமானப்படுத்தியதோ, அதாவது நாம் வந்து டெய்லி முருகரை வணங்குவதற்குரிய நாம் துதிக்கின்ற அந்த கந்த சஷ்டி கவசத்தை வேறு பொருளாக மாற்றி மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்து மத நூல்களையும் இந்து மத கடவுளையும் இந்து மத கோட்பாடுகளும் அசிங்கமான ஒரு பரப்புரையை பண்ண கருப்பர் கூட்டம் என்ன எப்படி பண்ணிச்சோ, அதே மாதிரி தான் நம்ம சாதாரண தர்மத்தில் சொல்லப்பட்ட இந்து தர்மத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை மாற்றாக புரிந்து கொண்டு சரியான புரிதல் இல்லாம தவறான உள்நோக்கத்தோட ஒரு வலைதளத்தில் இந்த மாதிரி திருமாவளவன் பேசுறார். இத்தனைக்கும் அவர் வந்து சிதம்பரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காரு, ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரு. நாம் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னா பெண் இனக்குமே ஒரு இழிவா வருமே, பெண் இனமே நம்மளை வெறுத்து விடுமேன்ற ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியாத விஷயம் கூட அவருக்கு எப்படி தெரியாம போச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா அவர் ஓப்பனாகவே சொல்றாரு, சனாதன தர்மப்படி கடவுள் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, கடவுள் வந்து ஒரு இந்து மத தர்மத்தை என்ன எழுதியிருக்காருன்னா, பெண்களால் படைக்கப்பட்டவர்கள் எல்லாமே ஆண்களுக்கு அடிமையானவர்கள். அது மட்டும் இல்லாமல் பெண்களால் படைக்கப்பட்ட, அதாவது கடவுளால் பெண்களால் சிருஷ்டி பண்ணப்பட்ட ஒட்டுமொத்த பெண் சமுதாயமே விலை மாதர்கள் அப்படின்னு சொல்லி அது வந்து அவர் சொல்ற வார்த்தை கூட என்னால் சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு அசிங்கமான வார்த்தையை ஒரு பொதுதளத்தில் படித்த ஒரு கட்சியோட தலைவர் சொல்லுகிறார் என்றால் அவர்களுக்கு இந்து மதத்தின் மேல் அவருக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்குன்றதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு பேட்டியில் அவர் சொல்றாரு, நான் வந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், நான் கிறிஸ்தவ மதத்தை தான் பின்பற்றுகிறேனா? அமைதியாக தன்னுடைய கடவுளை வணங்கி கொண்டு தன்னுடைய வேலைகளை அமைதியாக பார்த்துக்கிட்டு கொண்டிருக்க பொழுது தேவையில்லாமல் சிறுபான்மை மக்களை குஷிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் சனாதன தர்மத்தை எடுத்துக்கொண்டு இப்படி இழிவாக பேசுகிறீர்களே, இதன் மூலம் உங்களுக்கு என்ன லாபம், இதன் மூலம் சிறுபான்மை ஓட்டை வாங்கி நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள், இதன் மூலம் உங்கள் மூலம் 10 MLA போய் என்ன பண்ண போகிறாங்க? ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியும். இந்தியா ஒரு இந்து நாடு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து இது பல மாநிலங்கள் உட்பட்ட நாடு, அந்த நாடு
அடைந்த நாடு இந்தியா முழுமையாக இந்து நாடு அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல இங்க வசிக்கிற 88% மக்கள் இந்துக்கள் 12% மக்கள் தான் சிறுபான்மையர் இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல யாரும் மதிக்க முடியாது நீங்க கெசட் எடுத்து பாத்துக்கலாம் நீங்க எதை வேணா செக் பண்ணிக்கலாம் அப்ப பெருமாண்மையாக இந்துக்கள் வசிக்கின்ற இந்த நாட்டில் நீங்கள் பெருமாண்மையான இந்து பெண்களை எல்லாம் விபச்சாரிகள் சொல்றீங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்க சிறுபான்மை குடியில் பிறந்தவர்கள் எல்லாம் நல்ல மக்கள் இந்து இந்து மக்கள் இந்து குடியில் பிறந்த இந்து இந்து பெண்கள் எல்லாமே வந்து விலை மாதர்கள் நீங்க சொல்ல வரீங்களா எப்படி ஒரு இழிவான சொல்லை எந்த தைரியத்தில் திருமாவளவன் பொதுவலத்தில் சொல்றாரு தெரியல இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் திருமாவளவன் அவர்களோட கூட்டணியில் வைத்துக் கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்தும் இன்றும் காங்கிரஸை சேர்ந்த தலைவர்களுக்கு பொருந்தும் திரு வைகோ அவர்களுக்கு பொருந்தும் யார் யார் கம்யூனிஸ்டை சேர்ந்த தலைவர்கள் யார் யார் இன்றைக்கு வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் 2019 அளவு எலெக்ஷன்ல திருமாவளவன் அவர்களோட கூட்டணி வைத்திருந்தாலோ அந்த கூட்டணி வைத்திருந்த தலைவருடைய மனைவிமார்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்றதுதான் இங்க இப்ப குறிப்பிட வேண்டிய செய்தி இன்றைக்கு வரையும் யாருமே இதுக்கு ஒரு எதிர்ப்பு கொள்ள ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க அப்ப அந்த சிறுபான்மையருடைய ஓட்டு ஹார்ட் கேட்க மட்டும் நமக்கு வந்தா போதும் இந்துக்கள் நம்ம இழிவா பேசினா ஒன்றும் பண்ண மாட்டாங்க இந்துக்கள் எது பேசினாலும் பொறுத்து போகாண்ட தைரியத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாரா தன்னை ஒரு பேட்டியில் தெளிவா சொல்லுகிறார் நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் கிறிஸ்தவ மதத்தை தான் ஃபாலோ பண்றேன்னு ஒரு பேட்டியில் சொல்லிட்டீங்க நாங்க எதுவும் கவலைப்படல அவரவர் மார்க்கம் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அவரவர் மார்க்கம் அவர்களுக்கு திருக்குறள் சொல்லியிருக்கோ உங்கள் மார்க்கத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அதில் நாங்கள் எதுவும் தலைவர் ஆனால் அனாவசியமாக கருப்பர் கூட்டன்ற ஒரு கூட்டத்தை திமுக எப்படி தூண்டிவிட்டு குளிர் காய்ந்ததோ அதே மாதிரி இப்பொழுது நீங்கள் தூண்டிவிட்டு குளிர் காய்றீங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா நீங்கள் இப்படி சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது ஏற்கனவே நீங்கள் இந்து மத கடவுள்களை எவ்வளோ இழிவாக பேசிக்கு நாங்கள் பட்டியலிட்டே சொல்லுவோம் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில் எல்லாம் அடித்து உடைத்து விட்டு பௌத்த கோயிலை எழுப்ப விடுன்னு ஒரு கூட்டத்தில் சொன்னீங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனம் சொன்னோம் அதுக்கு இதுவரை நீங்கள் வருத்தம் தெரிவிக்கல அப்புறம் என்ன சொல்கிறீங்க கூம்பு வடிவில் இருந்தால் அது வந்து மசூதி நல்ல உயரமான வடிவில் இருந்தால் அது வந்து தேவாலயங்கள் ஆபாச சிலைகள் இருந்தால் அது வந்து இந்து கோயில்னு சொல்லி ஒரு பொது வலைத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு இந்த மாதிரி பேசினா புண்படுவாங்கன்ற எந்த ஒரு அச்சம் இல்லாமல் ஒரு பொது வலைதளத்தில் சொன்னீங்க அன்றைக்கே நாங்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை உங்கள் மேலே வச்சோம் நீங்கள் மற்ற மதத்தினை குஷிப்படுத்த வேண்டும் சொல்லி சிறுபான்மை மக்களை குஷிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்து மக்களையும் இந்து கடவுளையும் இழிவாக பேச வேண்டிய அவசியம் என்ன நான் கேட்கறது ஓட்டு வாங்கி அவங்க ஓட்டை வந்து முழுமையான ஓட்டு போடுறாங்க அது மூலம் வென்றெடுக்கலாம் எங்கு சிறுபான்மையை அதிகமாக இருக்கிறார்களோ அந்த ஓட்டையும் பட்டியலினத்தர் ஓட்டையும் வைத்து நம்ம ஒரு 10 MLA எடுக்கலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அரசியல் தந்திரம் அது உங்களோட வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் அரசியல் தந்திரத்துக்காகவும் உங்கள் அரசியல் ஆசைக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட வஞ்சத்துக்காகவும் நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களுக்காக தனிப்பட்ட வஞ்சத்துக்காகவும் இந்து மத கடவுளை நீங்கள் வந்து தொடர்ந்து இழிவுபடுத்துற மட்டும் இல்லாமல் இந்துக்களாக பிறந்த இந்துக்களாக வாழ்கின்ற இந்து பெண்களை இவ்வளவு அசிங்கமாக ஒரு பொதுதளத்தில் கேட்கிறீங்களே அப்ப உங்களோட கூட பிறந்த சகோதரிகளை நாங்க என்ன சொல்வது உங்களுடைய பெற்றெடுத்த அம்மாவை பொதுவளத்தில் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களா அப்ப எங்க போய் மூஞ்ச வச்சுப்பீங்க உங்களுக்கு கூட்டணி இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலா போய் கும்பிடுறாங்களா அவங்களும் இந்து மதத்தில் பிறந்தவங்க தானே அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய சக தோழர்களாக உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பல பெண்கள் உங்க கட்சியில் இருக்கிறாங்க மகாபாரதத்தை ராமாயணத்தை கிருஷ்ணலீலையில் என்னென்னென்ன இந்துக்கள் அதிகமாக கும்பிட்றார்களோ முருக கடவுளை பிள்ளையார் கடவுளை எதை எதை அதிக அதிகமாக கும்பிட்றீங்களோ அதெல்லாம் இழிவாக பேசுங்கன்னு கிட்டத்தட்ட அது யூடியூப்பில் கருப்பர் கூட்டத்தை சேர்ந்து 150 வீடியோ போட்டிருந்தாங்க இப்போ எல்லாத்தையும் அது பேன் பண்ணிட்டாங்க இப்போ கருப்பர் கூட்டம் மாதிரி இப்போ திருமாவளவன் அவர்கள் கூட்டம்னு சொல்லி இந்த கூட்டம் சேர்ந்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இதை வந்து இப்பொழுது நீங்கள் ஏன் பேச வேண்டும் நீங்கள் ஒரு கூட்டத்தில் சொல்கிறீங்க நீங்கள் எதனா உங்கள்கிட்ட ஒரு நிலையான தன்மை இருக்கிறதா நீங்கள் வந்து மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு தலைவராக நீங்கள் நிலையான நம்பிக்கை ஊட்டும் தலைவரான்றதுக்கு 2-3 உதாரணங்கள் மட்டும் நான் கேட்கிறேன் 2-3 உதாரணங்கள் சொல்றேன் கேள்வியாகவும் கேட்கிறேன் எக்காரத்தை கொண்டும் காங்கிரஸோட கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டேன்னு ஒரு கூட்டணி நீங்க சொன்னீங்களே அதுக்கப்புறம் காங்கிரஸோட நீங்கள் கூட்டணி வைக்கலையா இன்றைக்கு நீங்கள் வந்து சிதம்பரத்தோட எம்பியாக சேர்ந்திருக்கப்போ கூட நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வைத்தாங்க சேர்ந்தெடுத்தீங்க அந்த திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தீங்க நீங்கள் நல்ல மனிதனாக இருந்தால் கொள்கை பிடிப்பு ஆளாகிறதுன்னு தான் சொல்லணும் நாங்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு நான் பொதுதளத்தில் சொல்லிட்டேன் இனிமேல் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் இந்த கூட்டணி இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நான் நியாயமான தலைவர் உண்மையான தலைவர் உங்கள் ஜாதிக்கு போராடுகிற தலைவர் நாங்கள் ஏற்றுப்போம் ஆனால் அங்கொன்று பேச்சு இங்கொன்று பேச்சு அதிகாரம் கிடைத்திருந்த ஒரே காரணத்துக்காக உங்கள் கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் அவர்களை உதயசூர்ந்து நிற்க வைத்தீங்க இதை விட ஒரு கேவலம் உங்களுக்கு வேண்டுமா
பாணிசனத்தில் நீங்க நின்னு உதயசூரியன் சின்னத்தை நிக்க வச்சு உங்களுடைய கட்சியை திமுகவில் அடகு வச்சிட்டீங்களே, இதோட ஒரு கேவலமா உங்களுக்கு வேண்டுமா? இப்படி பல விஷயங்களை சொல்லுவோம். இங்க 1.5 லட்சத்துக்கு தமிழர்களை கொண்டு குவித்த 150 திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கப்ப இங்க இருந்து ராஜபக்சே சந்திக்கிறதுக்கு போன குழுல நீங்களும் இருக்கிறீங்க. கனிமொழி அவர்கள், நீங்க, டிஆர் பாலு, இன்னும் பல பேர் அங்க போறாங்க. அதை பற்றி ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்பி பொதுமேடையத்தில் கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க ராஜபக்சே அவர் நான் போய் பார்க்கல, நான் பின்னாடி நின்று அவர் தான் பின்னாடி வந்து எங்கிட்ட வலுக்கட்டாயமா அந்த பரிசு பொருளை சொன்னு பச்சையா ஒரு பொய் சொன்னீங்களே. இன்றைக்கு வரையும் வலைதளங்களில் நீங்க என்னென்ன ராஜபக்சேவை எப்படி சந்திச்சீர்கள், எப்படி கை குளிக்கிறீர்கள், என்ன மாதிரி சந்திச்சீங்க, எப்படி உணவு உண்டீங்க, எங்கு அமர்ந்திருந்தீங்க, எப்படி பரிசு பொருள் வாங்கினீங்கன்னு வலைதளத்தில் தெளிவா இருக்குங்க. யாரை ஏமாற்றுகிற வித்தை இது? எங்களே பார்த்தா முட்டாளா திருக்கிறா திரும்ப கேள்வி கேட்கிறீங்களா பார்த்தா முட்டாளா இருக்கிறா நேரடியாக ராஜபக்சே கை கொடுக்கிறீங்க நேரடியாக பரிசு பொருள் வாங்குறீங்க ஆனால் இங்கு வந்து ராஜபக்சே பின்னாடி வந்து கொடுத்தான்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரை சொல்றீங்க ஆதால் பணத்துக்காக பதவிக்காக நீங்க எதையும் செய்வீர்கள் அதுல மாற்று கருத்தல்ல அதுவும் நாங்க தலையிட விரும்பல அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் சில பேர்லாம் திருத்தலாம் சில பேர் திருந்திரமா ஏதாவது தூங்குறவன எழுப்பலாம் தூங்குறமா நடிக்கிறவன் எழுப்ப முடியாதுன
அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்க கம்யூனிஸ்ட் சேர்ந்த முத்தரசன் ஆகட்டும் ராமகிருஷ்ணன் ஆகட்டும் யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் சேர்த்து தான் அவர் இந்த பதிவை சொல்லியிருக்கிறார். அது கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்க கூட இருக்க வைகோ அவர்கள் வீட்டிலும் எவ்வளவு பெண்கள் இருக்கார்? அந்த பெண்களையும் சேர்த்து தான் திருமாவளவன் இழிவுபடுத்துகிறார். திரு வைகோ அவர்களுடைய பதில் என்ன? அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அழகிரி அவர்கள் இந்த கேள்வி வைக்கிறார், யார் யார் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் கட்சியில் இருக்கிறாரோ அந்த காங்கிரஸை சேர்ந்த பெண்களுக்கும் சேர்த்து தான் இந்து இந்து மத தர்மப்படி சரான தர்மப்படி இந்து மனுப்படி யார் யார் இந்த குலத்தில் பிறந்தார்களோ அவர்களாம் விபச்சாரிகள் சொல்லி நேரடியாக சொல்கிறார். இப்பொழுது காங்கிரஸ் உடைய நிலைப்பாடு என்ன? உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய தோழமை கட்சிகள் எல்லாமே திருமாவளவன் சொல்லுகிற அந்த இழி சொல்லை இந்து குலத்தில் பிறந்த எல்லா பெண்களும் விபச்சாரிகள்னு சொல்லுகின்ற அந்த இழி சொல்லை ஏற்றுக்கொள்கிறார்களான்னு யாராவது சொல்லுங்க. ஏற்றுக்கொள்கிறீங்களா? மானமுள்ள எந்த தமிழனும் ஏற்றுக்கணும், மானமுள்ள எந்த இந்துவும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன ஒரு பேச்சு, என்ன ஒரு திமிருத்தனமான, யார் என்ன பண்ணிடுவாங்கன்ற திமிருத்தனமான பேச்சு. இது மாதிரி நம்ம பொது வலைதளத்தில் சொன்னால் நிறைய பேர் மனங்கள் காயப்படும், அசிங்கமாக நம்மளை பேசுவாங்களே. நம்மளுடைய நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்கிறது, நம் எங்களுடைய அவருடைய அம்மா ஒரு பெண், அவருடைய அக்கா ஒரு பெண், இன்றைக்கு அவங்க அக்கா இறந்தாங்களே, அவங்க அக்கா இறந்தவொன்னே 16 நாளைக்கு பட்டை அடிச்சுட்டு உட்காந்து காரியம் பண்ணி சோறு சாப்பிட்டீங்களே, ஏன் சாப்பிட்டீங்க? இந்து மத தர்மத்தை நீங்கள் எங்கே ஃபாலோ பண்ணுறீங்க? நீங்கள் தான் கிறிஸ்தவராச்சு, ஏங்க 16 நாள் நீங்கள் போய் காரியம் கொண்டாடிங்க? ஒரு பிராமண ஐயரை வைத்து கொண்டு அவர்களுக்கு ஈமக்கிறவை பண்ணி வடை பாயசம் சாப்பாடு போட்டு பட்டை அடிச்சு சாப்பிடுறீங்க, கேட்டா அவங்களோட விருப்பம் பண்றீங்க, என்ன ஒரு பைத்தியகாரத்தனம்! உங்களுக்கு தோழம் இருக்கக்கூடிய உங்க கட்சியை சேர்ந்த தொண்டர்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க, அவர் சொந்த ஊர்லயே அவர் கும்பாபிஷேகம் பண்ணார், நீங்க தான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர், நான் கிறிஸ்தவ மதத்தை ஒற்றிருக்கிறேன், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்திருக்கிறப்ப எதுங்க நீங்க எங்களோட இந்து கோயில உட்காந்து கும்பாபிஷேகம் பண்றீங்க? யார் உங்களை கூப்பிட்டது? அப்ப நீங்க என்ன, யாரை ஏமாற்றுகிறீர்கள்? சிறுபான்மை மக்கள் கொடுக்கின்ற அந்த இனத்தனமான பணத்துக்கும் சிறுபான்மை மக்கள் கொடுக்கின்ற அந்த ஓட்டுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து பெண்களை நீங்க இப்படி அவமானமா பேசிருக்கீங்களே. உங்கள் கூட பிறந்த ஒரு அக்காவும் ஒரு பெண், உங்களை பெற்றெடுத்த ஒரு தாய் என்ற பெண்ற ஒரு அச்சுறுத்தல் உங்கள் மனதில் எழல? இதெல்லாம் ஒரு பேச்சா? நீங்களாம் ஒரு ஒரு அறிவார்ந்த சிந்தனையுடைய ஒரு அரசியல் தலைவரா? என்ன விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு இல்லாமல் அதை நெகட்டிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த நெகட்டிவை புரிஞ்சது மட்டும் இல்லாமல் அது புதுதலத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? யார் உங்களை கட்டாயப்படுத்துறது? கருப்பர் கூட்டம் சொல்லி 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 ஓஞ்சி போய் அவங்களை பிடிச்சி உள்ள போட்டாச்சு, இப்போ சொல்றதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஸ்டாலின் அவர்கள் உங்களை தூண்டி விட்டாரா? இல்லை திராவிட கழகத்துக்கு இந்த கீரவனுடைய வீரமணியிட்ட பணம் வாங்கிட்டீங்களா? இல்லை வந்து வெளிநாடுகளிலிருந்து கிறிஸ்தவ மத போதர்கள் உங்களுக்கு பணம் கொடுத்து இப்படி பேச சொல்கிறாங்களா? இல்லை முஸ்லீம் மதத்தை சேர்ந்த சகோதரர்கள்ட்ட பணம் வாங்கிட்டு இப்படி பேசுகிறீங்களா? இந்து மதத்தை இழிவாக பேசுங்க, நாங்கள் எவ்வளோ வேணால் பணம் தரோம்னு அவங்க சொல்கிறாங்களா? ஏன்னா எல்லா கேள்வியும் முன்வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் ஆளாக்குறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பழிச்சது எங்களை கிடையாது, ஒரு கட்சியை கிடையாது, ஒரு தனி நபரை கிடையாது, ஒட்டுமொத்த இந்து குலத்தில் பிறந்த இந்து பெண்கள் அனைவரும் இலை மாதர்கள் சொல்கிறீங்களே, இதை சொல்வதற்கு உங்களுக்கு நான் கூசவில்லை. நீங்கள் ஒரு இந்தியர் தானே, இந்திய குடிமகனில் பிறந்தனா, இந்திய மண்ணை தானே சுவாசிக்கிறீங்க, இந்திய மண்ணை தானே சாப்பிட்றீங்க, இந்தியாவில் கொடுக்கக்கூடிய எல்லா இலவசங்களையும் வாங்குகிறதுல உங்கள் குடும்பம், உங்கள் கூட பிறந்த ஒரு அக்கா இந்து, ஒரு மகளிர், உங்கள் கூட பிறந்த ஒரு அம்மா ஒரு பெண், உங்கள் தாயாகட்டும் தங்கையாகட்டும் சகோதரி ஆகட்டும், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெண்கள் இருக்காங்களே, நாம் இந்த வார்த்தைகளை உதித்தால் அத்தனை பெண்களுடைய மனதும் காயப்படும்ன்ற ஒரு பேசிக் தெரியாது உங்களுக்கு? என்ன மாதிரி தலைவர் நீங்கள்? உங்களை எப்படி கொண்டாடுறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க.
எங்களை இந்து மத கடவுள் நீங்க அசிங்கமா பேசுறீங்க பொறுத்துக்கிட்டோம் எல்லா கடவுளும் உடைங்க உடைச்சிட்டு பௌத்த கோயிலை கட்டுங்க சொல்லி பொறுமையா இருந்தோம் மற்ற கோயில் எல்லாம் கும்புற மாதிரி இருக்கு எங்க இந்து மத கோயில் எல்லாம் ஆபாசத்தின் உச்சன்னு சொல்லி அசிங்கமா பேசுறீங்க பொறுத்துக்கிட்டோம் ஆனால் எங்கள் குலத்தில் பிறந்த சனாதனந்தரன்படி என் இந்து குலத்தில் பிறந்த இந்து பெண்களை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய பெண்களை விலைமாதல் சொல்றீங்களே உங்களை எல்லாம் சும்மா விடலாமா இதற்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோமா நாங்க சொல்றோம் எவ்வளவு ஒரு கீர்த்தனமான பேச்சு உடனடியாக திருமாவளவனவர்கள் இந்த பேச்சை திரும்ப பெறணும் எப்படி கருப்பர் கூட்டத்திற்கு மேல் வந்து இம்டியனோட ஆக்ஷனை வந்து நம்மளுடைய ஏடிஎம்கே கவர்மெண்ட் எடுத்ததோ அதே மாதிரி திருமாவளவன் மேல் இம்டியட்டான ஆக்ஷன் எடுத்து அவர் இம்டியட்டா அவருக்கு வந்து சிறை தண்டனை வழங்கணும் அதற்குண்டான வழக்கை பதிவு பண்ணணும் ஏன்னா இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா இவர் என்ன வேணா பேசுவார் மற்றவர்களை குஷிப்படுத்த வேண்டும் மாற்று மதத்தினுடைய ஓட்டை வாங்க வேண்டும்ன்ற ஒரே காரணத்துக்காக எங்களை நீங்கள் வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு கடைசியில் எங்களுக்கு என் குல பெண்களையும் என் குல தெய்வங்களையும் நீங்கள் அசிங்கமாக பேசுவீங்க அதை நாங்கள் பார்த்துட்டு பொறுத்திருக்கணும்ல இனிமேல் பொறுத்திருக்க மாட்டோம் இமிடியேட்டாக திருமாவளவர்கள் மேல் பல வழக்குகள் பதியப்படணும் அவர் இமிடியேட்டாக அவர் வந்து கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு போராட்டக்களம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வெடிக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நன்றி வணக்கம்